ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5ஆம் வகுப்பு டெக்ஸ்ட் புக், அதாவது நியூ எடிஷன், நீங்கள் எப்படி பிடிஎஃபாக உங்கள் மொபைல் இல்லைன்னா லேப்டாப்பில் வச்சு படிக்கிறதுக்கு எப்படி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு கல்வி கவி நியூ புக்ஸ் பிடிஎஃப், கல்வி கவி நியூ புக்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு சர்ச் பண்ணி டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டே வந்து அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு வந்துடும். kalvikavi.com அப்படிங்கிறதுல டிஎன் டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப் டவுன்லோட் அப்படிங்கிறது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னம்னா, உங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட் புக் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஃபுல்லாகவே இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட் Term 1, Term 2, Term 3 மூணு டேமுக்குமே புக் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா, மூணு டேமுக்கான புக்குமே, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் Term 1, 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் Term 1, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா Term 2, Term 2 அதுமாரி Term 3 வரைக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். இப்போ எக்ஸாம்பிள், உங்களுக்கு தமிழ் புக் வேணும் அப்படின்னம்னா, அந்த பக்கத்தில் டவுன்லோடுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த டவுன்லோடுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரோமில் வந்து எதில் ஓப்பன் ஆகுறது அப்படின்னு கேட்கும். இந்தமாரி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். வியூ ஆகும்போது என்ன செய்யணும்னா, இங்கனக்குள்ளே இந்த டவுன்லோட் சிம்பிள், இந்த பிளாக் கலரில் இருக்கிறதுல இந்த டவுன்லோட் சிம்பிள், எதுக்காக அந்த வியூ பண்ணுற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புக்கு இந்த புக்கு தானா அப்படிங்கிறத, நீங்கள் என்ன எடிஷன், நியூ எடிஷனா இல்லை ஓல்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த இதில் போய் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இந்த புக்கு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை வந்து என்ன செய்யணும்னா, கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் கேட்கும். அது கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, லோட் ஆகி உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அது டவுன்லோட் ஆகிற சிம்பிள், ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேனால் இப்படி கேட்குது. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேட்காது, டைரெக்டாக மொபைலில் என்ன ஆகும்னா மேலே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், டவுன்லோட் ஆயிடுச்சு மொபைலில், 5th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனனே அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா, உங்கள் மொபைல்லே இந்த மாதிரி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து இப்போ நம்ம ஃபோல்டர் மொபைல்லே என்ன செஞ்சுச்சுன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுமாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா புக்கையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா, உங்களுடைய மொபைல்லையே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த ஸ்டாண்டர்டுக்கு வேணாலும். புரியுதுங்களா? இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை, இந்த பேஜ் நான் மிஸ் பண்ணிடுறேன், எனக்கு தேவையில்லை, நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு இதிலேயே ஷேர் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் ஷேரிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வாட்ஸ்அப் ஷேரில் இந்த 5th மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை, எனக்கு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடியதை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னம்னா, நீங்கள் கீழே இந்த வாட்ஸ்அப் டெலகிராம் இல்லை மெயிலில் சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெயில், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.